ஹாய் வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு முழு பலாப்பழத்தை எப்படி கட் பண்ணி எடுக்கணுன்றது தான் நான் வீடியோ இது பண்ணியிருக்கேன். நான் வாங்கியிருக்கிறது பன் ரொட்டி பலாப்பழம். இது ரொம்ப சாப்பிடவும் டேஸ்டாக இருக்கும், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். இது எப்படி நம்ம கட் பண்ணின்றது இந்த வீடியோவில் பார்ப்போம். வாங்க, தேங்காய் எண்ணெய் எடுத்துருக்கிறேன் நான். முதல் கையில் பால் வரும், ரொம்ப பலாப்பழம் இதில் பால் அதோ வராது, இருந்தாலும் கையில் பிசு பிசுன்னு ஒட்டாமல் இருக்க லைட்டாக எண்ணெய் தடவி வைக்கிங்க. இந்த பழத்தை அரிக்கலாம் உங்களுக்கு ரொம்ப பெரிய கத்தியெல்லாம் எதுவும் தேவைப்படாது, சும்மா சிம்பிளாக வீட்டில் காய்கறி இருக்கிற கத்தியே போதும். ஈஸியாக நீங்கள் இந்த பழத்தை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நியூஸ் பேப்பர் அடியில் வச்சுக்கோங்க, வேஸ்ட் பேப்பர் எதுவாக இருந்தாலும் வச்சுட்டு மெதுவாக தோல் மட்டும் கட் ஆகிற மாதிரி கோடு போட்டுக்குங்க. ஃபுல்லாக பழத்தை போட்டு நீங்கள் கத்தி உள்ளே விட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் உங்களுக்கு கட் பண்ணுறதுக்கு. மேல் இருக்கிற தோலை மட்டும் கட் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஃபுல்லாக கோடு போட்டுக்குங்க ஃபஸ்ட்டு, ஃபுல்லாக பழம் ஃபுல்லாக எல்லா பக்கமும் கட் ஆகுதான் மாதிரி கோடு போட்டுட்டு மறுபடியும் ரெண்டாவது அப்படியே லைட்டாக கோடு போட்டுக்குங்க. உங்களுக்கு அழகாக கட் ஆயிரும், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை நீங்கள் இது கட் பண்ணுறதுக்கு. நீங்கள் நல்ல ஷார்ப்பான கத்தி இருந்தால் போதும், நீங்கள் அழகாக கட் பண்ணிக்கலாம். மேல் லேயரை நம்ம கட் பண்ணிட்டோம், இன்னும் கொஞ்சம் டீப்பாக இருக்கிறேன். இந்த பழம் கட் ஆகாமல் பழத்தை உள்ளே போட்டு நீங்கள் கண்ணா பின்னான்னு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு உள்ளெல்லாம் பழம் சாப்பிட்ற மாதிரியே இருக்காது, ரொம்ப இதாகிடும். அதனால் பார்த்து கட் பண்ணுங்கள். கட் பண்ணிவிட்டு இப்படி ரெண்டு கை வச்சு பழத்தை இது பண்ணிங்கன்னா அதே பிரிஞ்சு வந்துடும். நடுவில் அந்த தண்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருந்ததுன்னா லைட்டாக கட் பண்ணி விட்டுங்க. நடுவில் இருக்கிற தண்டு தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் பண்ணும். அதை கட் பண்ணிவிட்டு பழத்தை நீங்கள் ரெண்டாக இந்த மாதிரி பிழுத்து எடுத்துக்கோங்க. தண்டு லைட்டாக கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ரெண்டாக நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ ஒவ்வொரு பழமாக நம்ம எடுத்து வச்சிடலாம். அந்த செக்கை பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளே கம்மியாக தான் இருக்கும். பழம் பாருங்கள் நல்லா பெருசாக வந்திருக்கு. என் பொண்ணு பழம் கட் பண்ணுறதுலேருந்து வெயிட் பண்ணி பொறுமையாக நீ வெயிட் பண்ணிட்டுருக்கிறான், பழம் கொடுப்பாருன்ட்டு. அப்பா பழம் பாருங்கள் எவ்வளோ பெரிய பழம், பன்ரொட்டி பழம் இது. நல்லா பெருசாக இருக்கும், உள்ள சோலையும் நல்லா திக்காக இருக்கும். மேடம் ஒன்று வாங்கிட்டாங்க, இந்த பழம் கொடுக்குற வரைக்கும் அவங்க போகவே இல்லை, வந்து வாங்கிட்டு போயிட்டாங்க. பாருங்க இந்த மாதிரி சொலை வந்து ரொம்ப பெருசாக இருக்கும் உங்களுக்கு. அதே சமயம் உள்ள சக்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்காது. நல்ல பழன்றது நீங்கள் இதை ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். பழம் இனிப்பாக இருக்கும், அதே சமயம் பழம் நிறையா இருக்கணும். அதில் தேவையில்லாத சக்கையெல்லாம் வந்து சும்மா கொஞ்சமாக தான் இருக்கும் உங்களுக்கு, முக்கால்வாசி பழம்தான் இருக்கும் உங்களுக்கு. நாலு பழமே உங்களுக்கு போதுமான அளவு இருக்கும், ஏன்னா அவ்வளோ பெரிய பழம் அது. அது இல்லாமல் இது மற்ற இதெல்லாம் மட்ரோடி பழம் மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக இருக்கும், அதோட லேயரே ரொம்ப திக்காக இருக்கும். அதனால் நீங்கள் ரெண்டு மூணு வாங்கி சாப்பிட்றினாலே ரொம்ப வயர்ஃபுல்லான மாதிரி இருக்கும். இவ்வளோ பெரிய பழம்லாம் நீங்கள் கட் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, ஒரு டப்பர்வேரில் போட்டு ஒன் வீக் கூட வச்சுருந்து சாப்பிட்லாம் நீங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.